படம் எப்படி இருக்கு அடுத்த விஷயம் வர படத்துல ஒவ்வொரு ஷாட்ல இந்த கலர் பேலட்ட பத்தி மட்டுமே நான் மூணு அவர் பேசுவேன் அந்த ஒரு ரெண்டு படம் எப்படி இருக்குன்னு மட்டும்தான் கேட்டேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இந்த காத்திக் விஷயம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த குட் வெர்சஸ் பேட் வெர்சஸ் ஈவில் வெர்சஸ் காட்னு இந்த நாலு விஷயத்தையும் பிரிச்சு பார்க்கும் படம் எப்படி இருக்குன்னு மட்டும் தான் கேட்டேன் என்னதான் பண்றீங்க படத்தை பத்தியே பேசிடலாமா படத்தை பத்தியே பேசலாம் ஓகே சோ நெஞ்சம் மறப்பதில்லை கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருடம் போராட்டமே சொல்லலாம் ஸ்கூல் காலேஜே முடிச்சாச்சு காலேஜ் படிச்சிருந்தவங்க கரெக்ட் ஆகி குழந்தையே போறதாச்சு படத்துக்கும் வந்தாங்க இந்த காலத்துலயே நாங்க பார்த்த ட்ரைடர் சந்தோஷமா வந்தோன்னு படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்குன்றது பேசுறதுக்கு முன்னாடி படத்துடைய கதை பத்தி நம்ம ஸ்டாப் மாதிரி பொதுவா செல்வாசரோட படங்கள் எல்லாமே என்ஜிக்கேவா இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி இரண்டாம் உலகமாக இருக்கட்டும் வணிக ரீதியாக படங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றது இந்த விஷயத்தை தாண்டி படம் வந்து அவர் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் கையாண்டிருப்பார் இதுதான் அவரோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் நெஞ்ச மறப்பதிலேயும் நிறைய விஷயம் அது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் எஸ் ஜே சூரியோட கேரக்டர் டிசைன் பண்ண விதமாக இருக்கட்டும் அவங்க காட்டுற விதமாக இருக்கட்டும் பட் என்னன்னா ஓவராலாக பழைய விஷயம் எதையோ திருப்பி நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து பழசுன்னு சொல்ல முடியாது ரொம்ப பழசுன்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா கதை அந்த மாதிரி தான் நார்மல் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் நிறையா டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் செல்வா சார் படம் அப்படின்னாலே அது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா பயங்கரமாக கொண்டாடுவோம் அந்த மாதிரி இருந்தது இது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு போ ஸ்டோரி எனக்கும் கொஞ்சம் வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்தது தென் வந்து கேஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசியாகலாம் நம்ம எஸ் ஜே முன்னாடி முதல்ல அந்த டைட்டில் கார்டை பத்தி பார்க்கும்போது நெஞ்சம் மறப்பதில்லை அந்த பதில் மட்டுமே ரெட் கலர் இருந்துச்சு ஓகே அவரோட ஹேட்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு பதில் கொடுக்க போறாரு நினைச்சேன் பட் நம்மளுக்கே ஒரு வித்தியாசமான பதில் அண்ட் ஆல்சோ த கேரக்டர் பார்த்த உடனே அவர் பண்ற அந்த ஒரு விஷயம் அந்த ஷேவ் பண்ற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும் மொத்த தேட்டர் அப்படியே போய் சில்லறையெல்லாம் விட்டு இருந்துச்சு இன்னொரு விஷயம் தமிழ்ல சொல்லுவாங்கல்ல அளவுக்கு மிஞ்சினால் சோ படம் முழுக்க ஒரு விஷயம் இது மாதிரி பண்ணப்பட என்னடா நீ இது இது இதே விஷயத்தை திருப்ப திரும்ப பண்ணும் போது என்னடா ஒரே விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரமாக பார்க்குறோமான்னுட்டு ஒரு ஃபீல் வந்ததை மறுக்கு கரெக்ட் நமக்கு முன்னாடி இருந்தவங்களே ஒரு பத்து தடவை கிட்ட கிளாப் பண்ணாங்க அடுத்து வர வர அப்படியே ஒரு மாதிரி ஆஃப் ஆயிட்டாங்க அந்த விஷயம் நம்மளே அப்படிதான் ஆயிட்டோம் அப்படிதான் அதுவும் கரெக்ட்டு தான் தென் ரெஜினா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் சட்டில்டாக இருந்தது நம்ம நந்திதா ஆமா சோ நந்திதா வந்து ஈஸ்வரன் கபடதாரிக்கலாம் ஒரு நாற்பத்திரெண்டாயிரம் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க பட் உண்மையிலே அவங்க கொடுக்க வேண்டிய இன்டர்வியூ நெஞ்ச மறப்புதிலைக்காக தான் ஸோ ஆஃப்டர் அட்ட கத்தி அவங்களுக்கு ஒரு நிறைய ஒரு மிகப்பெரிய பிரேக்காக கூட இந்த படம் அமையன்னு சொல்லலாம் ஸோ ஒரு வித்தியாசமான கேரக்டர் மொத்த படத்துலேயே மிஞ்சி போனால் ஒரு பத்து பேர் முக்கியமான கேரக்டர் இருக்குமா அந்த பத்து பேரை வச்சு தான் ரொம்ப சட்டிலாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சூப்பராக அவங்ககிட்ட வேலை வாங்கிடு இன்ஃபேக்ட் அந்த சின்ன குழந்தை முதற்கொண்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டிங்கை எல்லாருக்கிட்ட இருந்தும் செல்வா சார் எக்ஸ்ட்ராக்ட் மேக்கிங் பத்தி பேசியும் மேக்கிங் அண்ட் இவனோட பிஜிஎம் எந்த அளவுக்கு படத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிடுது இவனோட பிஜிஎம் எப்படி சொல்றாங்க பாகுபலி படத்துல அப்படியே ரம்யா கிருஷ்ணன் தூக்கின்னு போவாங்களே மொத்த நெஞ்சம் மறப்புதலை படத்தையே அப்படியா தூக்கி மாதிரி தான் சொல்ல முடியும் ஏன்னா படத்துல நிறைய இடத்துல டைலாக் இல்லை குறிப்பா ரஜினா கசன் அவங்க பேசுற டைலாக் சிகரெட் அடையிலே எழுதிடலாம் அவ்வளோ ரொம்ப ப்ரெசைஸா தான் பேசியிருக்காங்க முக்காவாசி நேரம் படத்தை அடுத்த அளவுக்கு எலிவேட் பண்றதே இவனோட மியூசிக் தான் அண்ட் சாங்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாமே தனித்தனி சாங்ஸ்லாம்ன்ற மாதிரிலாம் இல்ல படத்தோட படமா அப்படியே தூவி விட்டுருக்காரு குறிப்பா பிஜிஎம் ஒரு ஹாரர் பீஜமாக இருக்கட்டும் இல்லை சைக்கிக்கா போட்டிருக்க பீஜமாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தலைவன் விளையாடி இருக்கான் தட்டு அந்த இந்த பாட்டை பற்றி பேசி ஆகணும் ஐயா வந்துட்டாரு காஃபி போடணுங்க அது இவனே பாடியிருக்கிறாரு வேற ஓகே பட் ஆனால் அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு லிரிக்ஸ் வந்து நம்ம செல்வா சார் தான் எழுதியிருக்காரு படத்தில் எல்லா பாட்டும் லிரிக்ஸ் செல்வா சார் தான் எழுதியிருக்காரு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லான்றதை தாண்டி ஒரு வித்தியாசமான அட்டம்ப்டாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு சொல்லலாம் சரி படத்துடைய பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பேசலாம் படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் யூரியா அவரோட ஆக்டிங் அண்ட் யுவன் சாரோட மியூசிக் அண்ட் ஆல்சோ இன்னொரு மிகப்பெரிய பில்லரா இருந்தது அரவிந்த் கிருஷ்ணாவோட சினிமேட்டோகிராஃபி ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த ஷாட்ல இருந்து படத்தோட ஆரம்பித்துல இருந்து வரைக்கும் எல்லா ஷாட்டுமே ஓகே ஒரு ஷார்ட் நான் இப்படிதான் இருக்கணும்ல அதை இப்படி கூட காட்டலாமே அந்த படிக்கட்டில் அந்த கேவான படிக்கட்டில் அவங்க வைக்கிற ஷார்ட்டா இருக்கட்டும் இல்ல அந்த ஸ்விமிங் பூல் பக்கம் வைக்கிற ஷார்டா இருக்கட்டும் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் அரவிந்த் கிருஷ்ணா படம் படமுழுக்க கையாண்டிருக்காரு ஸோ இந்த சவுஞ்சி ரென்போ காலனி புதுப்பேட்டையில பார்த்த மாதிரி படம் முழுக்க முன்னாடி நான் சொல்ல மாதிரி நீங்க தடுத்து நிறுத்தீங்களா இப்போ பேசலாம் இப்போ கலர் பேலட்ன்றது படம் முழுக்க ஒரு வித்தியாசமான கலர் பேலட்டை கையாண்டிருக்காங்க பட் இதுலலாம் எல்லாம் இவ்வளவு ஆர்வம் காட்டினாங்க அந்த ஸ்கிரீன் பிளேலையும் கொஞ்சம் ஆர்வம் காட்டியிருந்தா படம் இன்னும் அந்த பேசப்படும் அதுதான் படத்தோட மைனஸ் சொல்லலாம் இந்த படம் எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் ரொம்ப இல்ல குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸ்னு சொல்ல முடியாது இந்த மெச்சூர்டு ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல ஓகே நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் வரேன் அது பேய் படம்னு வெளியே சொல்றீங்களா உட்காந்து என்ன பயம் காட்டுங்க அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எந்தளவுக்கு பிடிக்கும்னு தெரியாது பட் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் உங்களுக்கு நான் செல்வராகவன் சாரோட ஃபேனு அவர் வச்சிருக்க சின்ன சின்ன நுவன்சஸ் கூட நான் ரெசீவ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக நெஞ்சு மரப்புதலை படம் ஏமாத்தாதுன்னு நினைக்கிறேன் சூப்பர் அண்ட் அதே போல முன்னாடியே சொன்ன மாதிரி செல்வராமன் சாரோட படமே எல்லாமே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் புரியும் ஆல்ரெடி படமே அஞ்சு வருஷம் லேட்டாக தான் வந்திருக்கு இன்னும் சில சில சீன் இந்த குறிப்பாக ஒரு ஸ்விம்மிங் பூல் சீன்லாம் வந்து இந்த சீன்லாம் இன்னும் ஒரு பத்து பதினைந்து வருடங்கள் ஆகலாம் புரிய இல்லை நானுமே வந்து வெளில வந்ததுலேருந்து உடனே டீக் அவுட் பண்ணியிருக்கிறாங்களா அந்த சீன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன் புரியல செல்வா சார் இன்டர்வியூல கண்டிப்பாக சொல்லுவாருன்னு நினைக்கிறோம் நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் நம்மளும் அதை கேட்கலாம் அவர்கிட்ட ஸோ மொத்தத்தில் நெஞ்சம் மரப்புதலை படம் வந்து நல்லா இருக்கா நல்லாலியா பார்க்கலாமா பார்க்க வேண்டாமான்ற ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்ட அந்தந்த இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்து தான்

மறுநாள் எனக்கு அந்த நடிகைக்கு தொடர்புன்னு எழுதி விட்டாங்க நான் உட்காந்து வீடியோ வீடியோ உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்கேன் போகல மக்களுக்கு வந்து அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இன்னைக்கும் என்னன்னா ட்ரெண்டிங் எதுவாக தானே செய்றீங்க நீங்க